ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பைக் ரிவ்யூஸ். இன்றைக்கி ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350யோட அப்டேட் வெர்ஷன் நியூவாக ராயல் என்ஃபீல்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அந்த வீடியோ ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். என்னென்ன வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். அப்படின்னா ரெட் ரிச் சீரியஸ் வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ஹெரிக்கன் சீரியஸ் வித் டுவல் சேனல் ஏபிஎஸ், சிக்னல் சீரியஸ் வித் டுவல் சேனல் ஏபிஎஸ், டார்க் சீரியஸ் வித் டுவல் சேனல் ஏபிஎஸ், க்ரோம் சீரியஸ் வித் டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் வேரியன்ஸ் நம்மளுக்கு டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து நம்மளுக்கு காஸ்ட்லி டிஃபராக இருக்குது. நம்ம சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் நினைச்சோம், டுவல் சேனல் ஏபிஎஸ் நினைச்சோம். 209,000 ஸ்டார்ட் ஆகி 242,000 நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது காஸ்ட் வேல்யூ. என்னென்ன வேரியண்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் வருது அப்படிங்கிறது வந்து நான் இந்த வீடியோ எண்டிங்கில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பைக்கோட பிளாட்ஃபார்ம் செஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நியூவாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டு டெலிஸ்கோபிக் 41mm 4-stroke சஸ்பென்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா 4-stroke ஏர் ஆயில் கூல் வித் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி செக்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து 349.34 சிசி செக்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பவர் அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து 6100 ஆர்பிஎம்ல 20.21 PS பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து 4000 ஆர்பிஎம்ல 27 Nm டார்க் நம்மளுக்கு வந்து டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பைக்கில் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிக்கர் ஸ்டார்ட் நம்மளுக்கு வந்து இதில் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஹிமாலயில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து 6 speed நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏன் தெரியல நம்மளுக்கு வந்து 5 speed டிரான்ஸ்மிஷன் தான் நம்மளுக்கு வந்து நியூ கிளாசிக் 350 நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பழைய கிளாசிக் 350 ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரொம்ப நாளாக ஒரு சின்ன பெரிய டிராபேக்ஸாக போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து வைப்ரேஷன்ஸ் 80+ 90+ நம்ம போகும்போது வந்து நம்மளுக்கு வைப்ரேஷன்ஸ் மோஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து பழைய கிளாசிக் 350 ரொம்பவே ஒரு இதாக போயிட்டு இருந்துச்சு, ஃபார்மாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு நியூ கிளாசிக் 350 அப்டேட் வருஷனாக நம்மளுக்கு வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து சுத்தமாக லோ பண்ணிட்டாங்க. கம்பேர் டு பழைய கிளாசிக் 350 ஓல்டு கிளாசிக் 350 நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்பவே அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து லோ பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்குது சவுண்டு. பழைய கிளாசிக் 350 கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நியூ கிளாசிக் 350 ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சவுண்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இனிஷியல் பிக்கப் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்குது. இனிஷியல் பிக்கப் ஹேண்ட்லிங் வந்து தப்பே சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சைட் போயிடுவோம். எலக்ட்ரிக்கல்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்து ஹெட்லேம்ப் ஹெட்லைட்ஸ் பார்ப்போம். ஹெட்லேம்ப் லைட் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஹெலிஜன் ஹெட்லைட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 சரி எது எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த ஹெலிஜன் ஹெட்லைட்டே தான் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. லுக் வைஸ் நம்ம ஒரு யூனிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெலிஜன் ஹெட்லைட் தப்பே சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 2 pilot லேம்ப் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே லுக் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெட்லேம்ப் மவுண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா பழைய கிளாசிக் 350 வந்து நம்மளுக்கு வந்து சிங்கிள் லேயர் க்ரோம் ஹெட்லேம்ப் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு அப்டேட் கிளாசிக் 350 நம்மளுக்கு வந்து 2 layer க்ரோம் ஹெட்லேம்ப் நம்மளுக்கு வந்து 2 layer க்ரோம் நம்மளுக்கு அந்த இது ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ஷோல் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து அன்லாக் அண்ட் டிஜிட்டல் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து இதில் நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க நியூ கிளாசிக் 350. அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னா வந்து சர்வீஸ் வியூ இண்டிகேட்டர் பார்க்கலாம், ஃபியூயல் இண்டிகேட்டர், லோ ஃபியூயல் இண்டிகேட்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பீடோ மீட்டர், ஃபியூயல் கேஜ் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று நம்மளுக்கு இதை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, நியூ கிளாசிக் 350 நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எல்லாத்துலேயுமே ஹசார்ட் சுவிட்ச் நம்ம காரில் தான் பார்ப்போம். ஹசார்ட் சுவிட்ச் வந்து காரில் தான் மோஸ்ட்டாக பார்ப்போம். நம்மளுக்கு பைக்லேயே நம்மளுக்கு வந்து ஹசார்ட் சுவிட்ச் வந்து ராயல் கிளாசிக் 350 அப்டேட் வெர்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5th என்ன அப்படின்னு பார்த்துரும் அப்படின்னா வந்து சேஃப்டி மெஷர்ஸ். சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம எடுத்துகிறோம் அப்படின்னா வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டுவல் சேனல் ஏபிஎஸ் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னா வந்து இன்ஜின் கட் ஆஃப் சென்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் கட் ஆஃப் சென்சர் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். ஒன்றும் இல்லை, அது வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாண்ட் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் கியர் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஸ்டாண்ட் வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணால் மட்டும் தான் மூவ் ஆகும்.
அது இந்தியன் கட் ஆஃப் சென்சார். நெக்ஸ்ட்டு டயர்ஸ் அண்ட் பிரேக் சைட் போயிடுவோம். டயர்ஸ் அண்ட் பிரேக் சைட்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டு வந்து 100/90 cc டயர் கொடுத்துருக்காங்க, பேக் வந்து நம்மளுக்கு 120/80 cc டயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டயர் டைப் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து டியூப்லெஸ் டயர் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்க் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டு வந்து 300 mm, பேக் பார்த்துட்டோம் அப்படின்னா 270 mm டிஸ்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் சிங்கிள் சேன் லேபிஸ் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து சிங்கிள் சேன் லேபிஸ் நம்ம எடுக்கும்போது ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க், பேக் வந்து ட்ரம் பேக் சிங்கிள் சேன் லேபிஸில். டுவெல் சேன் லேபிஸ் நம்ம எடுக்கும்போது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்கில் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கலர் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னா வந்து 11 different கலர்ஸ் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 நியூ அப்டேட் வெர்ஷனில். அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னா வந்து ஹெலிகன் கிரே, ஹெலிகன் பிளாக், ஹெலிகன் க்ரீன், குரோம் பிரான்ஸ், குரோம் ரெட், சிக்னல்ஸ் டெசர்ட், சாண்ட், சிக்னல்ஸ் மேட்ச் கிரே, டார்க் ஸ்லெட், பிரீக் பிளாக், கன்மெண்டல் கிரே, ரெட் பிச் கிரே, ரெட் பிச் க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு நம் 11 கலர்ஸ் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வேரியன்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நியூ கிளாசிக் 350 அப்டேட் வெர்ஷனில். நெக்ஸ்ட்டு பைக் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், சொன்னேன் பைக்கோட வேரியன்ஸ் காஸ்ட் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு. என்னென்ன வேரியன்ஸ் அந்தோட வேரியன்ஸ் இந்தந்த வேரியன்ஸ் இந்தந்த காஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். ரெட் டிச் சீரியஸ் வித் சிங்கிள் சேன் லேபிஸ், நம்ம சிங்கிள் சேன் லேபிஸ் கலர் எடுத்தோம் அப்படின்னா அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 209,000. ஹெலிகன் சீரியஸ் வித் டூல் சேன் லேபிஸ் செகண்ட் வேரியண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா 280,000 நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட்டு சிக்னல் சீரியஸ் வித் டூல் சேன் லேபிஸ் அந்த வேரியண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 231,000 நம்மளுக்கு வருது. டார்க் சீரியஸ் வித் டூல் சேன் லேபிஸ் எடுத்தோம் அப்படின்னா 238,000 நம்மளுக்கு வருது. குரோம் சீரியஸ் வித் டூல் சேன் லேபிஸ் எடுத்தோம் அப்படின்னா 242,000 வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.